அடி பார்வதி, வாமா. என்னமா ஆச்சு, கேஸ வாபஸ் வாங்கிட்டல? உனக்கு ஒன்னும் ஆகலையே. பாவிங்க, உன்னை ஏதாவது பண்ணிடுவானுங்களோன்னு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் தெரியுமா. நீ இப்ப நல்லா தானே இருக்க? எனக்கு அது போதுமா, உனக்கு ஒண்ணு ஆகலல்ல, நல்லா இருக்கல்ல. என்ன பார்வதி, நீயா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? உங்களுக்கு என் அம்மாவ நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பதிலுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். ஐயோ பார்வதி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் உனக்கு என்னமா பண்ண? நீங்க எனக்கு என்ன பண்ணல, அதான் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டீங்களே. என்னையும் என் தங்கச்சியும் சேர விடாம என்னென்ன வேலை பார்த்திருக்கீங்க? நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? ஒரு தங்கச்சியா, அவ எனக்கு பண்ணதெல்லாம் நல்லதுக்குதான். ஆனா நீங்க அவ மேல அபாண்டமா பழிய சுமத்திருக்கீங்க. நானும் அதை நம்பி அவளை கஷ்டப்படுத்திருக்கேன். அவளை மட்டும் இல்லாம அர்ஜுன், செண்பக வள்ளியத்த எல்லாரையும் மரியாதை இல்லாம தரக்குறைவா பேசிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்னையோ என் தங்கச்சியோ எப்படி பிரிக்கணும்னு யோசிச்ச நீங்க, உங்க புள்ளைய எப்படி வெளியெடுக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையே. நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் கண்மூடித்தனமா நம்பிருக்க கூடாது. என் நம்பிக்கையே கொன்னுட்டீங்க. ஏன் பார்வதி இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு பேசாதீங்க. இங்க பாருங்க, அந்த பிரகாஷ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அவனுக்கு எதிரா எல்லா ஆதாரங்களையும் திரட்டி அவனை நிரந்தரமா உள்ள தள்ளுவ. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனே என் அண்ணன் சொல்லி நல்லவன் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கல்ல. நான் தான் அப்பவே சொன்னேன்லமா, நீ தானமா கேக்கல? தப்பு பண்ணிட்டேன் மாமா, இப்பதான் எல்லாமே எனக்கு புரியுது. சரி விடுமா, இதோட போகட்டும். ஏய் சுசிலா, உனக்கு இதுதான் கடைசி தடவை. இன்னொரு தடவை அந்த பிரகாஷ் வீட்டுக்கு வந்து அவன் சொல்றான் இதை செய்யறான்னு சொல்லி நீ அவன் சொன்னதை கேட்டு ஏதாவது செஞ்ச, உன்னை தொலைச்சிருவேன். இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லக்கா. நீ வாக்கா போல. மலர், பார்வதி எங்கம்மா நீ கூட்டிட்டு போற? சந்தோஷ் மாமா வெளிய வர வரைக்கும் பார்வதி அக்கா ஏன் கூடவே இருக்கட்டும், அதான் அவளுக்கு நல்லது. அதுவும் சரிதாம்மா, பார்வதி உன் கூட இருந்தா நிம்மதியா இருப்பா. அவ இங்க இருந்தானா இவ எதையாவது பேசி அவ மனசை களைச்சு விட்டுகிட்டே இருப்பா. பார்வதி நீ அங்கேயே நிம்மதியா இருமா. நீ வாக்கா போல. நான் இப்போ அவளுக்கு பிரகாஷை பத்தி மட்டும்தான் புரிய வச்சிருக்கேன். இன்னும் நான் அவகிட்ட உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. சொன்னா அது அவளால தாங்கிக்க முடியாது. அதான் உங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லாம வச்சிருக்கேன். இதுக்கப்புறமாவது திருந்த பாருங்க. இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. நமக்கு தெரியாம ஏதோ நடக்குதுன்னு சந்தேகமா இருக்கு. துர்கா அக்கா, அம்மா தான் கூப்பிடுறாங்க. துர்கா அம்மா. துர்கா சொல்லுங்கம்மா. மலர் எங்க போனா? ரூம்லயும் அவ இல்ல, அர்ஜுனையும் காணோம். தெரியலையம்மா, அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியே கிளம்பி போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல.
அனந்த், அர்ஜுனும் மலரும் எங்க போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? தெரியலையா? இறங்கி வாக்கா. அக்கா, இவன் அக்கா இவங்க கூட வந்துறாங்களா? வாக்கா. பர்வதி வாங்க. வாக்கா. என்ன பண்ணிட்டு கூட தகுதி இருக்குதான்னு எனக்கு தெரியல. இல்லாம நடந்துகிட்ட பல நேரங்கள்ல உங்களை அவமானப்படுத்திருக்க, அதுக்கெல்லாம் இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை மட்டும் போதாது. பார்வதி, நீ முதல்ல எந்திரி, புள்ள தாச்சி பொண்ணா இருந்துகிட்டு என் கால வந்து விழுந்துட்டு இருக்க. எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்ற. மலர் சொல்லுமா? பார்வதி எந்திரி. கஷ்டம்னு வந்த சமயத்துல எல்லாம் எனக்கு பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து என்ன அரவணைச்சு பாத்துக்கிட்டீங்க, ஆதரவா இருந்திருக்கீங்க. ஆனா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஏன் புருஷன் ஜெயிலுக்கு போனதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம்னு உங்க எல்லாரையும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாத வார்த்தை எல்லாம் பேசி உங்க மனச புண்படுத்திருக்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்த. இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. பிரகாஷ் ஒரு சதிகாரன்னு தெரியாம அவனோட சூழ்ச்சிய புரிஞ்சிக்காம உங்க எல்லாரையும் என்னோட எதிரியா நினைச்சு முட்டாள்தனமா நடந்துகிட்டேன்.